சேலத்தில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக சாலையில் கட்டப்பட்டிருந்த அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி கொடிகள் அகற்றப்பட்டன. கலத்தகருடன் இரண்டாம் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன, ஏன் அகற்றப்பட்டது? கோட்டை மைதானத்தில் இன்று இரவு அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெறுவதற்காக மேடை அமைக்கப்பட்டு சாலையோரங்களில் வந்து கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக சேலம் அண்ணா பூங்கா முதல் அந்த கோட்டை மைதானம் வரை சாலையோரங்களில் வந்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளினுடைய கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை படிவது பொதுக்கூட்டம் நடத்தும் இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுமே கொடிகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதைவிட கூடுதல் தூரமாக இந்த கொடிகள் அதிக அளவில் கட்டப்பட்டிருப்பதனால் அதை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வந்து அந்த இடத்தில் வந்து கொடியை அகற்ற முற்பட்டார்கள். இதற்கு அதிமுக சார்பில் வந்து அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவதாக சென்றிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டது. அவர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வந்து அந்த கொடிகள் வந்து அறிவிக்கப்பட்ட, அதாவது அனுமதி வழங்கப்பட்ட தூரத்தை விட கூடுதல் தூரம் கட்டப்பட்டிருப்பது உறுதியானதனால் அந்த கொடிகள் வந்து தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையின் உதவியுடன் வந்து தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன்.